சென்னை வானகரத்தில் நடைபெற்று வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சென்னை மண்டல இளைஞரணி மாநாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ராஜா சொல்ற மாதிரி நம்மள இந்தியர்கள், நம்மள இந்தியன் அப்படின்றாங்க. எதனா பேசினா ஆன்டி இந்தியன்ன்றாங்க. நாங்க பார்க்கும் போது அந்த கொலை செய்யப்பட்ட அவனும் இந்தியன், கொலை செய்த அந்த பிள்ளைங்களும் இந்தியன். இந்த ரெண்டு இந்தியனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை. ரெண்டு பேரும் இந்தியனு, ரெண்டு பேரும் இந்தியனூர்ல, நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. திராவிடன்றாங்க இந்த பசங்களும் பிள்ளைங்களும் திராவிடன், இறந்து போன பிள்ளைங்களும் திராவிடன். இந்த திராவிடனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. ரெண்டு பேரும் இந்துக்கள், ரெண்டு பேரும் இந்துக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. இந்த சேரியில் இருக்கிற குழந்தைங்களும் தமிழன் தான், அந்த பிள்ளைங்களும் தமிழன் தான். ரெண்டு தமிழனுக்குள்ள என்ன பிரச்சனை நடுவில் பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை. இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும் தான் பாபா அம்பேத்கருடைய ஆசை. இதை பேசுங்கன்ற, இதை பேசுங்க, ஒரு ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குங்க, சமூகத்தை உருவாக்குங்கன்ற. அங்க போய் நிக்கிற எந்த கட்சியும், திமுக கட்சி, அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியாளர், ஒரு திமுக கட்சி வந்து அதுக்காக போராட்டம் பண்றாங்களா, இல்ல அண்ணா திமுக கட்சி அதுக்காக அறிக்கை கொடுத்தாங்களா, இல்ல காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சி, இரண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க. ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க. ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை கிடையாது. இந்த தமிழ் இனத்துக்கே பிரச்சனை அது. நீ சொல்ற திராவிட இனத்துக்கு பிரச்சனை, நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை, நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை அது. இந்த பிரச்சனை பேசினாதான் தீர்வு வந்ததா இந்தியன்னு சொல்ல முடியும், நான் இந்து மதம்னு சொல்ல முடியும், நான் திராவிடன்னு சொல்ல முடியும், நான் தமிழன்னு சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்ன்றாரு. அப்போ எல்லாமே ஜாதியை ஏத்துக்கிறாங்க, யாரும் ஏத்துக்காதவங்கள கிடையாது, எல்லாமே ஜாதியை ஏத்துக்கிறாங்க, எல்லாமே ஜாதி வேணும்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒண்டிதான் இந்த தேசத்துக்கு ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும், உருவாக்கணும், உருவாக்கணும்னு நினைச்சார். அப்ப ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும் இந்த நாட்டில் என்ன அப்படின்னா வறுமை ஒழிஞ்சிரும்ன்றார். நாட்டில் வறுமை ஒழிஞ்சிரும், நாடு வல்லரசு நாடா இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டியது இதுதான் பிரச்சனை நாட்டில். இந்த சமூகம் சீர்திருத்த ஆயிடுச்சுன்னா இந்த நாடு எப்படி இருக்குன்றது ஒரு கனவு இருந்தது பாபா அம்பேத்கருக்கு. அந்த கனவை நினைவாக்குறதுக்கு தான் இனி நம்மளுடைய தேசிய தலைவர் பகஞ்சி அவர்கள் 4 முறை முதலமைச்சர், ஒரு உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கிறார். எல்லா சமூகத்தையும் ஏத்துக்க வச்சாங்க, எல்லா சமூகத்தையும். ஷெட்யூல் காஸ்ட்லயும் நிறைய பிரிவு இருக்குது, பேக்வேர்டு கிளாஸ்ல நிறைய பிரிவு இருக்குது, மைனாரிட்டி மக்கள், அரியராம் ஜெயராம் சொல்ற அகரகாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்ல கூட ஜெய்பீம் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா மக்களையும் போயிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். அப்ப அவங்க கார்ல் மார்க்ஸ் போட்டோ கட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா, இல்ல மகாத்மா காந்தியுடைய போட்டோ கட்டி மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா, இல்ல சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ கட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா, கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்டோ கட்டி தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர்னாலே ஒரு மனிதம் என்னுடைய வாழ்க்கைன்றது ரத்ன சுரூபமா 3 வாரத்திலே முடிச்சிடலான்றார்.
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையுடைய ரத்ன சுருக்கமான மூணு வார்த்தை தான். இந்த வார்த்தையை எவ்வளவு பலமான வார்த்தை. அப்படியாப்பட்ட பாபாசாஹேப் அம்பேத்கரை நம்ம இந்த ஜெய்பி மாடல் மூலயமா இந்த மக்கள்கிட்ட எப்படி போய் சொல்லலாம்? பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து தான் மனிதன் பேசுனதால எல்லா மனிதர்கிட்ட போய் பேசலாம். இந்த 2000 வருஷங்களுடைய சமூக மாற்றத்தை பாபாசாஹேப் அம்பேத்கர் எப்படி கொண்டு வந்தார்? கல்வின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அந்த சமூகம் யாருன்னா பிராமணர் மட்டும்தான். இது கடவுளுடைய படைப்புன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாங்க. பிரம்மாவுடைய தலையில பிறந்தவர், அதனால பிராமணர் அவங்க வேண்டி தான் கல்வியாளராக இருக்குன்னா நாங்கள் மற்றவங்களாம் கல்வியே கிடையாது. இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், எங்கள் அப்பா எதனா ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் இருந்தாரா? கிடையாது. கே எஸ் மோகன் ஒரு ஆசிரியர், அவங்க பாட்டு எதனா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தாரா? அப்படின்னா வரலாறு கிடையாது. டாக்டர் ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அவங்க அப்பா ஏதாவது மருத்துவராக டாக்டராக இருந்தார்னா வரலாறே கிடையாது. இந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்தது தான் பாபாசாஹேப் அம்பேத்கர். பிராமணர் அல்லாத மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், எல்லா பிசி சொல்ற எல்லா சமூகத்து மக்களே, ஜாதி பேரை சொல்லி எந்த சமூகம்லாம் சொல்றோமோ எல்லா மக்களுக்கும் கல்வி கட்சிதான் பாபாசாஹேப் அம்பேத்கர் தான். இதுதான் ஜெய்பி மாடல். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. சத்ரியாஸ் ஆட்சியாளர் ஆகணும். அந்த காலத்தில் சினிமாலாம் பார்ப்பீங்க, பழைய காலத்து சினிமாலாம், மன்னர் வரார், மன்னர் வரார், மன்னர் வரார்னா மன்னர் கூட குட்டி இளவரசர் இருப்பார். அந்த இளவரசர் எங்கே உருவாக்க முடியும்னா இளவரசி வயிற்றில் தான் உருவாக முடியும், வேற எங்கேயும் உருவாக முடியாது. ராணி வயிற்றில் ராஜா பிறக்கும். இதான் சத்ரியர், இதான் கடவுளுடைய படைப்பு. பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து ராஜா ராணிலாம் ராணி வயிற்றில் பெறக்கூடாது, ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பை கொடுத்து எல்லாரையும் ஆட்சியாளர் ஆக்கினார். யாரா பார்த்தாலும் 2 ஆண்டுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார் குடியரசு நாள் அன்னைக்கு, பாபாசாஹேப் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆகணும்னார். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அவர் ஓட்டுக்காக சொல்றாரு, அவர் ஓட்டுக்காக சொல்றாரு, நீங்க உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்க உண்மையை சொல்லுங்க. ஒரு நாவிதரோ இசை வளரோ கருணாநிதி இன்னைக்கு 5 முறை முதலமைச்சர் ஆனார் எங்க தலைவர் என்றார். இந்த உருவாக்குறது யாரு அப்படின்னா பாபாசாஹேப் அம்பேத்கர் சொல்லுங்க, மோடி சொன்னார நீங்க சொல்லுங்க. இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை தமிழகத்திலிருந்து வந்தது கிடையாது, தமிழகத்திலிருந்து வந்ததே கிடையாது. 77 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டுடைய பிரதமர் ஆயிட்டு சொன்னாங்க, நான் கும்புற கடவுள் என்னை பிரதமர் ஆக்கல, பாபாசாஹேப் அம்பேத்கர் எதன அரசமைப்பு சட்டத்தை என்ன பிரதமர் ஆக சொன்னாங்க. ஆனா டிபேட்ல சொல்றாங்க, வாணிதி சீனிவாசனை பார்த்து சொல்றாங்க, ஒரு திராவிட கழக பொறுப்பாளர் சொல்றாரு, இனி வாணிதி சீனிவாசன் வந்து விவாத மேடையில் வந்து எங்க எதிர்கொள்ற அளவுக்கு இன்னைக்கு விவாதிக்கிறாங்கன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம்னாங்க. வாணிதி சீனிவாசன் சொன்னாங்க, தந்தை பெரியார் காரணம்ல கான்ஸ்டிடியூஷன் தான் காரணம்ன்றாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன்னா அரசமைப்பு சட்டம்னா யாருன்னும் போது பாபாசாஹேப் அம்பேத்கர் தான் காரணம்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை வாயிலிருந்து அந்த வார்த்தை வரல. அதான் நீங்களா பாபாசாஹேப் அம்பேத்கர் அந்த இதுவை படிக்கணும். படிச்சீங்கன்னா நீங்க போய் விவாதத்தில் உட்காந்தீங்கன்னா வாணிதி சீனிவாசன் தந்தை பெரியார் தான் காரணம்னா சுஷ்மா சிவராஜ் யார் காரணம்னு கேட்கலாம். மம்தா பானர்ஜி வங்காளத்தில் முதலமைச்சராகிறாங்களே யார் காரணம்? எல்லா பெண்களையும் சொல்லலாம். கிரைன் பேடி ஐபிஎஸ் ஆனதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் எல்லா பெண்களுடைய விடுதலைக்கு யார் காரணம்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விடுதலைக்கு காரணம் பாபாசாஹேப் அம்பேத்கர் தான். இந்த ஜெய்பி மாடல் தான் தொழில் செய்யலாம். சூத்திர மக்கள் வைசிய மக்கள் தான் வியாபாரம் செய்யலாம். வியாபாரம்ன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான். அந்த சைடு பனியானவாங்க, நார்த்தில் பட்டேலின்வாங்க, அதானி அம்பானி டாடா பிர்லா இல்லாங்க எல்லாம் பனியா, என்ன பிஸ்னஸ் மேன் தான், தொழில் செய்யறவங்க. மார்வாடின்வாங்க,
கெஜ்ரிவால் ஒன்னா அகர்வால் யாரன்னா வானியர் வணிகம் செய்யறவங்க வைசியர். இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாணி செட்டின்னு வாங்க வியாபாரம் செய்யறவங்க, இவங்க ஒண்டி தான் வியாபாரம் செய்ய முடியும். பாரிஸில் போய் பார்த்தீங்கன்னா தம்பு செட்டி செட்டு நிறைய செட்டி பேர்லேயே தெருவுலாம் இருக்கு, அவங்க ஒண்டி தான் வியாபாரம் செய்வாங்க, வேறு யாரும் வியாபாரம் செய்ய முடியாது. சூத்திர மக்கள் தொழில் செய்யலாம், முதலியாரா நெசவுள்ளவர்களை செய்யலாம், யாதவரா மாடை பார்த்துக்கலாம், நாவிதரா நாவிதர், வண்ணானா வண்ணா, ஆச்சாரிய ஆச்சாரிய வேலை செய்யலாம், ஆனால் வியாபாரம் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட சூத்திர மக்களுக்குன்றது ஜாதின்ற கட்டமைப்பில் பெரும் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரன்னா பிசி எம்பிசி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் ஜாதின்ற கட்டமைப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள்.